ஹை கைஸ், வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் டியூட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெர்பெச்சுவல் கான்ட்ராக்ட் ட்ரேடிங் காம்படிஷன். ஸோ நம்ம காயின்எக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஒரு காம்படிஷன் வந்து போகுது. ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய காம்படிஷன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காயின்எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரோ ஆகிட்டுக்கூடிய எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஈஸியாக வந்து நம்ம காம்படிஷன்லாம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ அதில் இப்போ போயிட்டுருக்குது என்னென்னா, 20,000 USD ஒர்த்துள்ள பெர்பெச்சுவல் கான்ட்ராக்ட் காம்படிஷன் வந்து போகுது. ஸோ இதில் யார் வேணாலும் கலந்துக்கலாம். ஐ மீன் நியூ மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா கலந்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதில் இருந்து எப்படி கலந்துக்கணும் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து காயின்எக்ஸ் அக்கௌண்ட் வந்து தேவை. ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். புதுசாக யாரும் பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அது மூலமாக வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா, பெர்பெச்சுவல் காம்படிஷன் இந்த ஆப்ஷன் கர்சரை பார்த்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா, ஒரு இந்த காம்படிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வரும். டோட்டலாக அங்கே பாருங்கள், ட்ரை காயின்எக்ஸ் பெர்பெச்சுவல் கான்ட்ராக்ட் ரிவார்ட் ப்ரைஸ் காம்படிஷன் ஃபார் பிக் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பிக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஜாயின் பண்ணுற மோஸ்ட்லி இந்த ட்ரேடிங்கில் ஜாயின் பண்ணுற எல்லாருமே வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா, 1,000 ட்ரேடர்ஸுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. சரியா, 1,000 ட்ரேடர்ஸ் வரைக்கும் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. கடைசியான ரிவார்டு வந்து 10 USD. அதாவது ரொம்பவே வந்து நீங்கள் கம்மியாக பண்ணால் 10 USD வரை லோ USD கொடுக்குறாங்க. அந்த 10 USD மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 700 மெம்பரை கொடுக்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா, ஸோ இதில் எப்படி கலந்துக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் காமிக்கும். இப்படி காமிக்கும், அதாவது கங்க்ராச்சுலேஷன், யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் ஜாயின் திஸ் ஈவெண்ட். ஸோ இப்படி காமிக்கும். ஸோ இது யார் காமிக்கும் அப்படின்னா, இந்த நீங்கள் வந்து பெர்பெச்சுவல் கான்ட்ராக்ட் வந்து ஆல்ரெடி பண்ணாதவங்களாக இருக்கணும், ஆர் வந்து கடைசியாக இப்போ புதுசாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணவங்களாக இருக்கணும். ஸோ அப்படின்னா மோஸ்ட்லி வந்து காமிக்கும். ஸோ நம்ம யூசர்ஸை பொறுத்தவரை நிறைய பேர் ஸ்பாட் ட்ரேடிங் தான் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் யார் வேணாலும் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா நியூ அக்கௌண்ட்டாக இருந்துன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். சரியா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க, அதை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. 3 மந்த் விஐபி ஃபீஸ் வந்து காயின்எக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. ஃபீஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஏதாவது ஒரு ரெஃபரல் லிங்க் மூலமாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா. சரியா, சரி ஓகே. அடுத்து என்ன பண்ணிக்கோங்கன்னா, இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, டைமிங் நேற்றுல வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் எண்டு வரைக்கும் வந்து இருக்குது. சரியா, நவம்பர் 16 டு நவம்பர் 13 வரைக்கும் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 13-14 நாள் வரைக்கும் இந்த ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கலாம். ஸோ எதற்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. பெர்பெச்சுவல் கான்ட்ராக்டில் நீங்கள் வந்து கலந்துக்கிறீங்கன்னா, ட்ரேடிங் வால்யூம் 500 கான்ட்ராக்ட் மேலே ரீச் ஆகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 500 CET வந்து ரிவார்டு வந்து தராங்க. ஸோ அதே மாதிரி 50,000 கான்ட்ராக்ட் மேலே நீங்கள் வந்து வால்யூம் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 1,000 CET வந்து ரிவார்டாக தராங்க. ஸோ இது வந்து அடிஷ்னல் ப்ரைஸ். ஸோ இதை தாண்டியும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து தராங்க. ஸோ இதுதான் மெயின் ஜாயின் பெர்பெச்சுவல் ட்ரேடிங் காம்படிஷன். சரி, 1,000 யூசர்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 20,000 USDT வந்து ஷேர் தராங்க. ஸோ இதை வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வின் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் என்ன அப்படின்னா 1,500 USD, செகண்ட் ப்ரைஸ் வந்து 1,000 USD. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. 6லேருந்து 20 நம்பர் டாப் 20 வரவங்களுக்கு 100 USD. ஸோ இந்த மாதிரி இருக்குது. டாப்பில் 1, 2, 3 வராட்டால் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த லெவலில் வரலாம், 6 to 20. நான் காமனாக வந்து இந்த காயின்எக்ஸ் காம்படிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த 6 to 20 இந்த லெவலில் தான் வந்து என்னோடய லெவல் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது மூலமாக ஸோ இவங்க வந்து ஃப்ரீயாகவே வந்து 100 USD கொடுக்குறாங்க. ஸோ மொத்தம் எத்தனை மெம்பர்ஸுக்குனா 15 மெம்பர்ஸுக்கு. சரியா, 1,500 USD கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்கள், 21லேருந்து 100வது ரேங்க். சரியா, அதில் வரவங்களுக்கு 4,000 USD வரைக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் ரேங்க் வந்து இதில் லைவாகவே வந்து அப்டேட் ஆகும். சரியா, இப்போ வந்து எவ்வளோ ரேங்க் வரைக்கும் அப்டேட் ஆகிருக்குன்னா 10வது ரேங்க் வரைக்கும் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அவங்க ட்ரேட் பண்ணால் கான்ட்ராக்ட் வால்யூம், கான்ட்ராக்ட்னால் ஒன்றும் இல்லை டோட்டல் வால்யூம். ஸோ அந்த வால்யூம் லெவல்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூமை பொறுத்து வந்து ரேங்க் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரியா, இப்போ வந்து டாப் 10 ரேங்க் வர தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரேங்கும் எத்தனை ரேங்கில் நீங்கள் இருக்கீங்களோ அதே மாதிரி உங்கள் மெயில் ஐடியும் இதில் வந்து சோன் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும். சரியா, ரிவார்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, 6 to 20 வந்தால் 100 USD, 21லேருந்து 100வது இடத்துல வந்தால் 50 USD, 100லேருந்து 300 வர வந்தால் 20 USD. ஸோ இது வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ எல்லாருமே இதில் கொஞ்சம் பெர்பெச்சுவல் ட்ரேடிங் பண்ணாலே மோஸ்ட்லி வந்து வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். சரியா, மஸ்ட் வந்து அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை கலந்துக்கிறது என்ன பண்ணிக்கணும்னா, ஜஸ்ட் இதில் பெர்பெச்சுவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ என்னென்ன காயின்ஸ்லாம் பெர்பெச்சுவல் கான்ட்ராக்டில் வந்து ட்ரேட் பண்ணுறது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BTC, எத்தீரியம், ரிப்பிள். ஸோ இந்த மாதிரி டாப் காயின்ஸ் மட்டும் தான் இருக்குது.
ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து லாங்கும் ட்ரேட் எடுக்கலாம், ஷார்ட்டும் ட்ரேட் எடுக்கலாம். லிவரேஜ் வந்து பார்த்துக்கோங்க 50x 100x வரைக்கும் லிவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பிட்காயின் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிட்காயின் பெர்பெச்சுவல் கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பிட்காயின் ஆல்ரெடி இருக்கணும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற பிட்காயின் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரேடிங் வந்து பண்ணுறோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரிப்பிள் காயின் வந்து ஒரு 1000 ரிப்பிள் வச்சுருக்கீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து நீங்கள் வந்து லிவரேஜ் ஒரு 3x 5x 10x வந்து லிவரேஜ் வச்சு நீங்கள் வந்து ட்ரேடு லாங் எடுக்கலாம். மார்க்கெட் வந்து அப்பாகும். ஸோ அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து அப்பாகுதுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அப்பாகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து 10x எத்தனை எக்ஸ் லிவரேஜ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் வரும். நார்மலாக ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு வர ப்ராஃபிட்டை விட இந்த லிவரேஜ் ட்ரேடில் அதிக ப்ராஃபிட் வந்து வரும். சரி, அதே மாதிரி மார்க்கெட் ஆப்போசிட்டாக போனாலும் அதே மாதிரி லாஸும் வந்து அதிகம் கொடுக்கும். ஸோ வந்து நல்ல ட்ரேடு கிடைக்கும்போது மட்டும் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. சரியா? ஸோ அப்போ அதே மாதிரி சப்போஸ் மார்க்கெட் டவுன் ஆகும், இப்போ வந்து பிட்காயின் வந்து டவுன் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்னா, ஷார்ட் வந்து செல்லை வந்து மார்க்கெட்டில் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா, இதில் பிட்காயின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, என்ன பண்ணிக்கணும்னா இதில் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பாட் அக்கௌண்ட், நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து பெர்பெச்சுவல் அக்கௌண்ட்டுக்கு பிட்காயின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அடுத்து என்ன பண்ணிங்கன்னா, சிஇடி டிடக்ஷன் வச்சுக்கோங்க. சிஇடி டிடக்ஷன்னா ஒன்றும் இல்லை, சிஇடி மூலமாக நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கம்மியாக வரும். ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக வந்து சிஇடி பற்றி, சாரி, சிஇடி ஹோல்டர்ஸுக்கும் கொஞ்சம் ஃபீஸ்லாம் வந்து டிடக்ஷன் வந்து காயின்எக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து 10,000 சிஇடிக்கு மேலே வச்சுருக்கீங்க, 60,000 சிஇடிக்கு மேலே வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ட்ரேடுக்குமே வந்து நார்மல் யூசர்ஸுக்கு போகிற ஃபீஸை விட கம்மியாக தான் போகும். சரியா? ஸோ அதனால் இந்த சிஇடி டைரக்ஷனை டிக் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லாங்கும் ஷார்ட்டும் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். எத்தனை எக்ஸ் லிவரேஜில் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து டிஃபால்ட்டாக 3x இருக்கும், உள்ளதுலேயே லோ எக்ஸு. ஸோ இது வந்து லோ, நமக்கு எந்த ரிஸ்க்குமே இல்லாதது. மேக்ஸிமம் என்ன பொறுத்த வரைக்கும் 10x வரைக்கும் ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டு. அதை தாண்டி நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டாம். ஓவர் கான்ஃபிடென்ட், நல்லா ஷோராக அப்பாகும், அது நல்லா எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்பாகும் அப்படின்னு தெரிஞ்சுனா மட்டும் லிவரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லாத வரைக்கும் லோ லிவரேஜில் வந்து ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டு. சரியா? ஸோ இது ட்ரேட் பண்ணுற, இது நீங்கள் ஒன்ஸ் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1 hour வந்து உங்களோட ரேங்க் வந்து இதில் வந்து அப்டேட் ஆகிடும். சரி, அந்த இந்த லிஸ்ட்டில் வந்து உங்களோட மெயில் ஐடி ஷோன் ஆகி எத்தனை ரேங்கில் இருக்கீங்கன்னு காமிச்சிக்கும். ஸோ உங்கள் நீ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ரேடிங் என்றைக்கு முடியுது, நவம்பர் 30 முடியுது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட ரேங்கை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இப்போ வந்து ஒரு 20th rankல இருக்கீங்கன்னா போக 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 உங்கள் ரேங்க் கொஞ்சம் டவுன் ஆகிறது வாசிப்பில் இருக்குது. ஸோ அப்போ லாஸ்ட் டைமில் நீங்கள் வந்து ஏதாவது 1 or 2 ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ரேங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி என்ன ப்ரைஸ் உங்களுக்கு வாங்கணுமோ, 100 USDT வாங்கணும் அப்படின்னா 6-20th ரேங்கை வந்து மெயின்டைன் பண்ணுக்கோங்க. ஸோ நவம்பர் 30 வந்து முடிஞ்ச பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, வின்னர்ஸுக்கு வந்து 100 USDT எவ்வளோ என்ன யூஎஸ்டி நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரிவார்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து காயின்எக்ஸ் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இது காயின்எக்ஸில் போகக்கூடிய மிகப்பெரிய காம்படிஷன். டோட்டல் ரிவார்டு வந்து 20,000 USDT. சரியா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.